ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நானுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலான ஒரு ரேண்டம் விளாக் தான். இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்த விளாக் தான். தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்தது, தேர்ஸ்டே இல்லை, வெனஸ்டே அன்றைக்கி எடுத்த விளாக் தான். அன்றைக்கி காலையிலேயே வந்து தம்பியும் பாப்பாவும் ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க அம்மா வீட்டுக்கு. நான் அதுக்கப்புறமா ஒரு 10 மணி போல் விளாக் எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது அந்தளவுக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்கெலாம் இஷ்டம் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு மேக்கப்பும் அந்தளவுக்கு வராது. டெய்லி வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் மட்டும் ரெகுலராக அப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான். எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட பவுடர் அடிக்கணும் அப்படின்னா கூட யோசிக்கவே மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர் மட்டும் வச்சா போதும். எப்போயாவது ஒரு டைம் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா மட்டும் பவுடர் வந்து தேடி பார்ப்பேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் தம்பியோட பவுடர் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக டச்சப் பண்ணுவேன், அவ்வளோதான். இந்த விளாக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுமேனு சொல்லிட்டு எடுத்த உடனே கிச்சனுக்கு போகாமல் அப்படியே வீடு ஃபுல்லாக லைட்டாக சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனுக்கு வந்தேன். அன்றைக்கு மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ண மோர் குழம்பு, மசால் வடை, அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து வால்பேப்பர் வந்து ஒட்டியிருந்தேன். அதெல்லாம் எப்படி ஒட்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வ்ளாகில் பார்க்கலாம். இந்த வால்பேப்பர் வந்து 2-3 நாள் போலவாவது இருக்கும். ஆன்லைனில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து மிக்ஸி இருக்க இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நிறைய டைம் வந்து சிந்தி அந்த வால்லெல்லாம் வந்து தெரிச்சிருக்கு. அதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும். சரி, அங்கே வந்து வால்பேப்பர் வந்து ஒட்டிடலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து அந்த வாலில் ஸ்விட்ச் போர்டிலலாம் வந்து லைட்டாக வந்து ஒட்டடை வந்து படிஞ்சிருந்துச்சு. சரி, அதெல்லாம் வந்து டஸ்ட் பண்ணி விட்டலாமே அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணி விட்டுட்டு கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். அஃபோர்டபிள் ப்ரைஸில் நீங்கள் ஏதாவது வால்பேப்பர் வந்து ஒட்டணும்னு வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து மீசோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போதைக்கு வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறது இல்லை, ஏன்னா வந்து தம்பி இருக்கான் அப்படிங்கிறதால வீட்டில் அங்கங்கே கிறுக்கி வச்சுருப்பான். அதனால் வந்து நான் பெயிண்ட் வந்து இப்போதைக்கு அடிக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதால வால்பேப்பர் வந்து ஒட்டிட்டேன். வால்பேப்பர் வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் ஸ்கேலில் வந்து லைன் வந்து போட்டுவிட்டேன். ஏன்னா வந்து நம்ம பென்சிலில் மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நேராக வரும் அப்படிங்கிறதால நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அந்த வால்பேப்பரை வந்துட்டு நம்ம வந்து ஒட்ட வேண்டியது தான். நம்ம லேபிள்லாம் வந்து பிரிப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து பிரிச்சுட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். அன்னைக்கு ஹெல்ப்புக்கு வந்து யாரும் இல்லை அப்படிங்கிறதால கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சது. இதை ஒட்டும் போது கொஞ்சம் வந்து ஸ்பீடாக தான் வந்து காட்டியிருப்பேன், உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து புரியும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அந்த ஸ்விட்ச் போர்டு கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து ஒட்டிட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதில் மொத்தம் வந்து 3 வால்பேப்பர் இருந்தது. மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் லாஸ்ட்டாக வந்து காட்டியிருப்பேன். பாருங்கள், நான் 3 வால்பேப்பர் வந்து ஒட்டினதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் கார்னரில் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு பிளேஸ் இருந்துச்சு. அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்க வால்பேப்பரை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒட்டிட்டேன். வால்பேப்பர் ஒட்டினதுக்கப்புறமா அந்த வேஸ்ட்டு பேப்பர் இருக்கு இல்லையா, நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வந்து செல்ஃப் லைனராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருந்தது. இந்த வேலையெல்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலவாவது ஆயிருக்கும். மேபி வந்து உங்களுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட சீக்கிரமாக வந்து வேலையை வந்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டேன். ஃபைனல் லுக் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் ரொட்டீன் வந்து கண்டினியூ பண்ணலாமா? அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து முலாம்பழம் இருந்துச்சு. சரி, வந்து நம்ம லஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜூஸ் வந்து போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு அழகாக ஒரு கரண்டி வச்சு எடுக்கும்போது அழகாக வந்திருந்தது. மேபி இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு வந்து தெரியாதுங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க பழம். நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது முலாம்பழம் ஜூஸ் வந்து ஒரு டைம் வந்து குடிச்சிருக்கேன், பட் அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் முலாம்பழம் ஜூஸும் குடித்ததும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. எப்படி வந்து ஜூஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரெடி பண்ணேன். அந்த பழம் கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துட்டு சக்கரை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸியில் அரைச்சோம் அப்படின்னா ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும். மிக்ஸியில் அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும் போல். நான் டைரெக்டாக ஆன் பண்ணவும் ஜூஸ்லாம் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிந்திடுச்சு. அதுக்கப்புறமா மிக்ஸியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கையோட கவுண்டர் டாப்பையும் வந்து தொடச்சி விட்டுட்டேன். இங்கே ஜூஸும் ரெடி ஆகிடுச்சுங்கிறதால 2 கிளாஸில் வந்து ஊற்றி வச்சுட்டேன். கிச்சோ அப்பா வந்து லஞ்ச் சாப்பிட வரும்போது ஜூஸ் வந்து எடுத்துப்பாங்கன்ட்டு அவங்களோடத மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். கி
கிச்சு வீட்டில் இல்லாமல் இருக்கவும் வீடே ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரியே இருந்தது. அவன் வீட்டில் இருக்கும்போது நான் ஜூஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னாலே போதும், ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே இருந்துட்டு அம்மா ஜூஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். அவனுக்கு இதை கொடுக்குற வரையிலும் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டான். அப்புறம் என்னவோ தெரியல, கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கவும் சரி தம்பி கூட வந்து வீடியோ காலில் பேசலாமேன்ட்டு அவங்க கூட பேசிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சமைக்க ஆரம்பித்தேன். டெய்லியுமே வீடு ஒரே சத்தமாகவே இருக்கும், சடனாக வந்து சைலண்ட்டாக இருக்கவும் ஒரு மாதிரி ஆயிருக்கும் போல். அதுக்கப்புறம் தம்பி கூட பேசினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலான. அன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறதால பெருசாக என்ன சமைக்கிறது சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் போல் தேங்காய் வந்து சேர்த்துட்டு, கூடவே 2 பச்சை மிளகாய், 2 பல் வந்துட்டு பூண்டு, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக ஸ்மூத்தான பேஸ்ட்டுக்கு அரைச்சிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கெட் தயிர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், 10 ரூபா பேக்கெட் இருக்குல்லையா, அதில் 2 பேக்கெட்டில் வந்து 1.5 பேக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம டேரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா திட்டு திட்டாக இருக்கும், அதனால் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மோர் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதுவும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வந்து வதக்கிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனைனா போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது, கரெக்டாக மோர் சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை வந்து தூவி இறக்கிடலாம். இதுக்கு காம்பினேஷனாக மோர் குழம்புக்கு மசால் வடை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து ஊற வச்சுருந்தேன். தண்ணிலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பருப்பு கூடவே வந்துட்டு 2 வரமிளகாய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி வந்து சேர்த்துட்டு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சதுக்கு பிறகு இதை வந்து பவுலில் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின மல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துட்டு கையிலே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கையில் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு தட்டிட்டு வந்து காஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடைக்கு பேர் வந்து மசால் வடை, கார வடை, பருப்பு வடை, கடலைப்பருப்பு வடை அப்படின்னு வந்து சொல்லுவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடலைப்பருப்பு வடைன்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் 1 வாரம் கழிச்சு சொல்லும் போது பருப்பு வடைன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசால் வடைன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரே மாதிரி பருப்பு வடைன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன போன வாரம் தானே செஞ்சேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நானே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ பேரை மாற்றிட்டு இருப்பேன். ஸோ அவ்வளோதான், லஞ்சும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போட சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.